எனக்கு ரொம்ப பெருமை நக்குல் பத்தி. ஹீ இஸ் மை பிரதர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பத்தி. என்னோட சின்ன தம்பி. வி ஹாவ் அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அண்ட் நக்குல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய். நான் அவனோட பெரிய ஃபேன். காதல் விழுந்தேன் படம் பார்த்துட்டு, ஸ்பெஷல் இல்லை பாய்ஸ் படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவனோட ட்ரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங். நல்ல வரும், இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவேன், நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவ. அவரை சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல எழுதுங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பல, ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கேப் தட் ஹீ இஸ் enjoying every moment of my life right now. இப்ப இந்த மூமெண்ட், இந்த மூமெண்ட்ல வாட் கேன் ஐ சே, தப்பா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி கெஸ் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில வீட்டிற்கும் எல்லாருக்கும், உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. என்ன சொல்கிறது, ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க, அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியாக வரட்டும். யா, டு தி ஹோல் டீம், டு தி டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர், நல்லா இருந்தது பாடல். ஒரு வித்தியாசமான, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாணியில் அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க. எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியாக, ரொம்ப மியூசிக்கலாக, ஃபாஸ்ட்டாக, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு டைப்பாக நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல், அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல். ஸோ டோட்டலி இட் வாஸ் எ வெரி என்டர்டெய்னிங். பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மாக இருக்க போகுது. எனக்கு நான் என்ன சொல்கிறது, நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை. நக்குல் பற்றி, ஹீ இஸ் மை பிரதர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பற்றி. என்னோட சின்ன தம்பி. வி ஹாவ் அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அண்ட் நக்குல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய். நான் அவனோட பெரிய ஃபேன். காதல் விழுந்தேன் படம் பார்த்துட்டு, ஸ்பெஷல் இல்லை பாய்ஸ் படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவனோட ட்ரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடாக, மல்டி டேலண்டடான ஒரு தம்பி என்னோட. அ வெரி இன்டென்ஸ் ஆக்டர், வெரி வெரி இன்டென்ஸ் ஆக்டர். Who can take the whole film on his shoulder? அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், ஒரு நல்ல டைரக்டர் வேணும், ஒரு கரெக்டான ரோல், ஒரு கரெக்டான கேரக்டர், ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க, அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பாக வரணும். அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. என்னோட தம்பியாக இருக்கிறதுனால சொல்லலை, பட் ஹீ இஸ் அமேசிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஹீ கேன் சிங், ஹீ கேன் டான்ஸ், ஹீ கேன் பிளே மியூசிக், ஹீ கேன் மேக் மியூசிக், அண்ட் ஹீ கேன் கீப் த ஹோல் செட் வைப்ரண்ட். அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா, ஒரு தம்பி, ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் பாருங்கள், ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது. எங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட, ஒரு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல ஹீரோ, எங்கே இருக்குது? இல்லைல்ல. ஸோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு. இந்த நேரத்தில் என்னோடய அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இல்லை, ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, அவ்வளோ வாழ்த்துவாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதே மாதிரி என்னோடய அப்பாவுக்கு. ஸோ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும், ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க இல்லைன்னா முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நக்குல்க்கு ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் நக்குல்.
யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபில்ம்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ஃபேஸ், நம்ம எல்லாரோட லைஃப்பில் வரும், இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான். பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ, யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் செல்ஃப். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், பி ஆல்வேஸ், நமக்கு வரும், நம்ம செய்வோம், நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது. உனக்கு நல்ல வரும், இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவ, நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவ. அவரை சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல எழுதுங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பல, ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கேப் தட் ஹீஸ், ஏன்னா ஹீஸ் வெயிட்டிங், ஹீஸ் ஐ டோன்ட் நோ வெயிட்டிங் ஃபார் தட் எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட், ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் தட் எக்ஸலன்ட் டைரக்டர் ஹூ இஸ் கோயிங் டு மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் இஸ் லைஃப். ஸோ ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். அந்த வெயிட்டிங் வந்து அவனுக்கு நிஜமாகவே ஒரு நல்ல, இன்னும் நிறைய அந்த அதை அதை முடிஞ்சிடணும் இப்போ வாஸ்கோ டகாமாவோட. அண்ட் வாஸ்கோ டகாமா பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி, அண்ட் ஹீ ஷுட் பி ஒன் அமங்ஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோஸ். பிகாஸ் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும் நக்குலை நினச்சா. ஸோ ஐ ஐம் ஷுர் நக்குல் இஸ் கோயிங் டு டூ தட். யா, ஸோ ஐம் ஹாப்பி, வெரி ஹாப்பி டுடே. அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன்ல உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு, திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் வித் ஹிம். ஸோ ரொம்ப சந்தோஷம். குட்டி பாப்பா அவன், சின்ன தம்பி என்னோட, நான் ஒரு அக்காவே இல்லை அவனுக்கு, லிட்ரலி ஒரு அம்மா தான். ஒரு நான் அவனு கூட விளையாடினதில்லை, அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணதில்லை, ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம். ஐ ஹவ் ரியலி மிஸ்ட் தட் ரிலேஷன்ஷிப் அ லாட். ஸோ ஐ ஹோப் ஹி டஸ் ஒண்டர்ஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும் அவளை பெஸ்ட் பண்ணுங்கள், இந்த டீமுக்கு பிளெஸ் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஆக்கணும். அண்ட் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக, டெஃபினெட்லி அ ப்ரவுட் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக த பர்சன் ஐ லைக் டு இன்வைட் இஸ் இந்த படத்தோட லவ்லி ஹீரோயின். செம படத்தில் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஐ லைக் டு கால் ஃபான் அர்த்தனா பெனு. He's a very grounded person. Energy nale kandipa avar dhaan solla. He's very multi-talented as well. Let's welcome our charming star, Nakul Avargal. அனைவருக்கும் வணக்கம். மீடியா, நோ, ஃபர்ஸ்ட் ஆல் ஸ்டார்ட் வித், நான் ஆக்சுவலாக கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன், ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன் எல்லாரோட ஸ்பீச் கேட்டு. நான் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருந்தேன், இது மேபி சொல்லலாம், அது சொல்லான்னு. தேங்க்யூ சார். ஆனால் இப்படி என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை பற்றி எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க, ஐ எம் ஜஸ்ட் டூ இமோஷனல் ரைட் நவ். எஸ்பெஷலி அக்கா பேசினதுக்கப்புறம் ரொம்ப, ஐ டோன்ட் நோ, நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க பேசின விஷயம்லாம் பார்க்கும்போது, அம்மா அப்பா பற்றி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட். பட் மேடையில் வந்திருக்கிற விஐபிஸ், கோஸ்டார்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னை பற்றி எவ்வளோ டீப் விதின் நக்குல வந்து புரிஞ்சு நீங்கள் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க. இட் ரியலி மீன்ஸ் லாட் டு மீ. அண்ட் சோனு சொன்ன மாதிரி, ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் சர்க்கிள். அண்ட் சோனு சொல்கிற மாதிரி, லைக், நிறைய பேர்கிட்ட அவ்வளோ கண்டினியூஸாக பேச மாட்டேன், இருந்தாலும் பேசினாலும் அந்த கண்டினியூஷன்லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்றைக்கி அவர் வந்தது இங்கே எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ஸோ ஆக்சுவலி அது விஷயம் என்னென்னா, ஐ வாண்ட் டு சே தட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். எல்லாத்துக்கும் லைஃப்பில் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். முன்னாடி நிறைய புலம்பிருக்கேன், நிறைய யோசிச்சிருக்கேன், என்னடா நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லைஃப். ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணியிருந்தேன், அக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, ப்ளீஸ் வாங்க. அண்ட் உடனே ஷி சைட், இல்லை நக்குல் எனக்கு ஷூட் இருக்குது, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஐ சைட் 9 to 12. அண்ட் அவங்க வந்து
இல்லை ஒரு 5 மினிட்ஸ் மேபி வந்துட்டு போகலாம், திரும்ப 11 o'clock எனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன், லைக் ஓகே சே அக்கா வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்கே. பட் நேத்து கால் பண்ணிவிட்டு அவங்க நான் சொன்னேன், அக்கா நீங்கள் வர முடியுமா, இல்லைனா நோ ப்ராப்ளம் வர முடியலன்னா பரவாயில்ல, பட் ஐ டோன்ட் டு ஃபோர்ஸ் யூ. இல்லை நக்குல் நான் கண்டிப்பாக வரேன், அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன், நாளைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு, நைட் ஷூட்டாக மாறிடுச்சு, ஸோ டெஃபினெட்லி ஐ எம் கம்மிங். அது கேட்டாஸ் லைக் தெர் இஸ் சம் மிரக்கிள், தெர் இஸ் சம் மேஜிக். நான் வெறும் அதை ஆசைப்பட்டேன், பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது. ஸோ ஐ பீன் சிட்டிங் அண்ட் வண்டரிங், நான் என் லைஃபே வந்து யோசிச்சு பார்த்தேன், வேர் டிட் இட் ஸ்டார்ட், எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி சினிமாக்குள்ளே வந்தேன், எப்படி ஒரு ஆர்டிஸ்டாக மாறினேன், என்னாச்சுன்னு தெரியல. ஐ வாஸ் இன் பாம்பேயில் இருந்தேன், நார்மலாக ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், அக்கா ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இங்கே நடிச்சிட்டு இருந்தாங்க, சரி அக்கா இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி நாங்களும் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வேற எதுவும் யோசிக்கல, ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது, ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து நீ பண்ணணும், நீ நல்லா பாடுற, நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணுற, அதில் வந்து ஒரு புல் இருந்தது. தட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் சரி இல்லை இதெல்லாம் ஓகே, பட் நான் ஒரு பைலட்டாக வரணும், நான் பைலட்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன். தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மீடியமே ஜாயின் பண்ணேன், அதில் ஒரு நாள் இருந்துட்டு அப்போ டீனேஜ் லவ்வுக்காக நான் வந்து என் குரூப்பே மாற்றிட்டேன், விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன், பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபீல் கரியர் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு லவ் தான் முக்கியம்னு சொல்லி அப்படி ஒரு லைனில் போனேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லவ்வும் போச்சு, விஷுவலும் போச்சு, கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் ஃப்ரம் தேர் ஏதோ ஒரு லக்னால எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்னால எனக்கு பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் பாய்ஸ்க்கு வந்து அது வேற, நான் அப்போ சங்கர் சார் இந்த மாதிரி ஏன்னா ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுறாங்க பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அப்போது அம்மா தான் சொன்னாங்க, விரட்டினாங்க நீ போய் பண்ணு, என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவோம், ஆ ஸ்க்ரீன் டெஸ்ட் அதெல்லாம் முடியாது சொல்லி போனேன். அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மை கிசிங் படி மணியை அந்த மாதிரி நிறைய வந்து யூனோ டேலண்டட் பசங்களை பார்த்தா அப்போ அப்போயே செட் பண்ணிட்டேன் மைண்டு, இல்லை அதெல்லாம் சான்ஸே இல்லை, சரி அம்மா சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு போகிறேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு சொன்னாங்க நீங்கள் பாய்ஸ் படத்தில் இருக்கீங்க, நான் பாய்ஸில் இருக்கேனா, வா ஓகே. அப்போ அக்காலாம் சினிமாவில் இருக்காங்க, அவங்க நடிக்கிறாங்க, பட் எனக்கு அதை ஐடியாவே இல்லை, எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட ஐ டென்ட் ஹாவ் அ தாட் ஆஃப் வாட் சினிமா இஸ். பாய்ஸ் படத்தில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நான் அங்கே தான் பார்த்தேன், லைக் ஓ இப்படி எடுக்கிறாங்க, இப்படி பண்ணணும், இதெல்லாம் ட்ராலி இதெல்லாம் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் சினிமா பிடிச்சி போச்சு, லைக் வா திஸ் இஸ் ரியலி நைஸ், இதில் ஏதாவது பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொடுத்த ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சரி சினிமா ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிரேட், ஹீரோவாக ட்ரை பண்ணலாமே, வை நாட், ஐ வாண்ட் டு ட்ரை ஹீரோ. பட் அது ட்ரையல்லே வந்து 4 இயர்ஸ் போயிடுச்சு, சும்மா வீட்டில் தான் இருந்தேன், ஐ டென்ட் கெட் எனி திங் ஆஃப்டர் தட். அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்தது, அண்ட் ஐ வித்தியாசமாக இது சம்திங் எல்ஸ் ஐ வாண்ட் டு டு, ஐ டு பி அ ஹீரோன்னு அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். தென் அந்த 4 இயர்ஸ் வெயிட்டிங்கில் ஐயோ ரொம்ப வெயிட் பண்ணுறோம், ஏதாச்சும் பண்ணணும், வயசு வர ஆகுது, ஸோ அட்லீஸ்ட் இந்தியாவுக்காக ஏதாச்சும் பேட்ரியாட்டிக்காக பண்ணலான்னு சொல்லி ஆர்மி ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஆர்மிக்காக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டு இருந்தேன். அண்ட் அப்போ எப்படியோ பை சான்ஸ் சங்கர் சாரும் கூப்பிட்டுருந்தாங்க, நீங்கள் பாட்டு பாடு நக்குல் நீ பாட்டு பாடு, ஏன்னா பாய்ஸ் படத்தில் நாங்கள் கொஞ்சமாக லைட் லைட்டாக அப்படியே ஸ்பாட்லெலாம் பாடுவோம், ஸோ நீ ஒரு பாட்டு பாடணும், ஒரு ரெமோ பாட்டு நீங்கள் பாடணும்னு சொன்னார். ஸோ சிங்கிங் வேறு ஒரு சைடில் வந்தது, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கூட அப்புறம் கௌதம் மேனன் சாருக்காக கொஞ்சம் பாடினேன் நான் வேட்டையாடு விளையாடு படத்துலலாம். ஸோ ஐ தாட் ஓகே மேபி சிங்கிங், பட் ஒரு பெக்யூலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு. ஸோ ஆர்மியே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி போனேன். பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் என்னை டிவியில் பார்த்து ஏய் இவர் நடிக்கலான்னு சொல்லி என்னை பிவி பிரசாத், தேங்க்யூ பிவி பிரசாத் சார், என்னை கூப்பிட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஆஃபீஸ் என்டர் ஆன உடனே நான் வந்து உள்ளே போயிட்டு ஒரு 1/2 hour பேசிட்டு என்னோட லாங்குவேஜ் இங்கிலீஷில் அதை எதுவுமே பார்க்கல, என்னை பார்த்துட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டார். அண்ட் நான் வந்து நான் ஆக்சுவலாக அந்த பயத்தில் நோ சொல்லான்னு இருந்தேன், பட் எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே வந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு, நிறைய தடைகள் எல்லாம் வந்தது, தாமதங்கள் எல்லாம் இருந்தது படத்தில், பட் தென் தட் ஹேப்பன். அண்ட் நான் நினச்சேன் சரி ஓகே நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு, நான் வந்து ஃபைட்டர்னு சொல்லுவாங்க, வா நல்ல ஆக்ஷன் ஹீரோவா அப்படிலாம் யோசித்தேன். சூப்பர் டான்சர்னு சொன்னாங்க, டான்சரில் நான் மைண்ட்லேயே யோசிக்கல, நெவர் தாட் ஆஃப் டான்சிங், நோ ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி ஒன்று பேர் வந்தது, அதுக்கப்புறம் டப்னே மாசலாமணி வந்தது. தென் நான் நிஜமாகவே ஸ்டார்டட் ஃபோக்கஸிங், லைக் ஓகே இப்போ ரெண்டு படம் நல்லா இருக்குது, பீப்புள் லைக் இட், அப்ரிஷியேஷன் இருக்குது, நல்லா பண்ணணும், நல்லா யோசிச்சு பண்ணணும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது, அது ஓகே வந்தது, அப்படியே ஐ ஸ்டார்டட் டூயிங், பட் ஐ ஃபெல்ட் லைக் சம்திங் இஸ் கோயிங் ஆஃப் சம்திங், நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வர மாட்டேங்குது,
அந்த சினிமாலேருந்து நான் யாரும் குத்த சொல்லலை, இருந்தாலும் அந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இது பண்ணி ஆகணும், கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங், ஸோ அது ஒர்க் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எதுவும் வரல. அதே டைமில் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி அறிவழகன் பிரதர் அவர் வந்தார். அவரை வந்து நான் பாய்ஸ் படத்தில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக பார்த்துருக்கேன். சைலண்ட்டாக இருப்பார் லொக்கேஷனில். அண்ட் அப்போ வந்து ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படி தான் இருந்தது. ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு ஈரம்னு ஒரு படம், வல்லினம் மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னா அந்த டைமில் நிஜமாகவே நான் யோசிக்கவே இல்லை. இட் வாஸ் சச் அ ஷாக், லைக் வாட் அ டேலண்டட் பர்சன். சைலண்ட்டாக ஒரு குவாய்ட்டாக சங்கர் சரோட பேசுவார், ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வல்லினம் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு. இட் கேவ் மீ ஹோப் தட் எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கும் எந்த டச்சும் இல்லை, ஐம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், பட் நீ பாஸ்கெட் பால் விளையாடுவேன், யூ வில் லேர்ன் இட், யூ வில் டூ இட், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் என்ன ஒரு ஹீ ரிமூவ் அனதர் சைட் ஆஃப் மீ விச் ஐ டென்ட் நோ எக்ஸிஸ்டட் இன்சைட். அண்ட் அவருக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. வல்லினம் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அண்ட் அவரை வந்து நான் ஸ்பீல்பர்க்னு கூடுவேன், ஹீஸ் மை ஸ்பீல்பர்க். வேற யாரோ நம்மளனாலும் அவர் எனக்கு நம்பி நக்குல் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் அப்படி சொன்ன ஒரு ஒரு அண்ட் இன்னைக்கு வந்து எனக்காக வந்து இப்படி பேசிட்டு போறேன், லைக் ஐ எம் சோ டச்ட் அண்ட் ஐம் சோ ஆனர்ட் அண்ட் சோ கிரேட்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூ ப்ரோ பேசுனதுக்கு, தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் வேர்ட்ஸ், இட் மீன்ஸ் அ லாட். அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் திங் ஷுட் கோ ஃபர்தர்னா தமிழுக்கும் என் ஒன்றை எழுத்தும் ஒரு படம் வந்தது எனக்கு, ராம் பிரகாஷ் ராயப்பா. நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க, எல்லாரும் வந்து இப்போ கூட எனக்கு வந்து சார் அது செம படம், என்ஜினியராக சூப்பராக பண்ணிங்க, அந்த வசந்த் கேரக்டர் சூப்பர். எனக்கு அந்த கேரக்டர் வரும்போது கூட ஆக்சுவலாக சாய்ஸ் கொடுத்தாங்க, ஆக்சுவலாக நீங்கள் இந்த தினேஷ் ப்ரோட ரோல் பண்ணுறீங்களா இல்லை இந்த வசந்த் கேரக்டர் வேணுமா. நான் வசந்த் கேரக்டர் தான் வேணும்னு சொன்னேன். அவங்க இல்லை ஃபைட் இருக்காது, சாங் இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, அந்த ரொமான்ஸ் எல்லாம் சாரி இருக்காது, உங்களுக்கு ஓகேவா. நான் சொன்னேன் இல்லை இல்லை இதுதான் பிடிச்சிருக்கு, இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுதான் பண்ணணும்னு சொல்லி பண்ணேன். படம் கூட வாஸ் ரியலி வெல் ரிசீவ்ட், எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க. பட் யூ ஒன்ட் பிலீவ், அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் எனக்கு ஒர்க் இல்லாமல் நான் உட்காந்துட்டு இருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு நீ கெட்டுறா நீ செட்டுறா அப்படிலாம் சொன்னாங்க. நான் கூட ஓ எதிர்பார்ப்பில் வா வை நாட் வை நாட், இப்போ அட்லீஸ்ட் என்னை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் இருந்தது. ஆனால் எதுவுமே நடக்கலை, நத்திங் ஹேப்பன் ஃபார் 1 இயர். அண்ட் அதுக்கப்புறம் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது, கண்டிப்பாக படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் யாருமே அர்த்தனா சொன்ன மாதிரி வி டோன்ட் சைன் மூவிஸ் டு ஃப்ளாப், லைக் ஏ இது ஒரு பெரிய ஃப்ளாப்பாக இருக்காங்க சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க. வி வாண்ட், வி ஹாவ் ஹோப், வாட் எவர் வருது அதில் வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து ஓகே திஸ் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல், இதை வச்சு நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும், இந்த டிரெக்டருக்கு ஒரு பவர் இருக்குது, வி ஷுட் டூன்னு சொல்லி தான் சைன் பண்ணுறோம். பட் திங்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் டென்ட் ஒர்க் அவுட். பட் இப்போ இன்னைக்கு இந்த அக்காவோட இந்த விஷயம் பார்த்துட்டு இட் ரியலி ஸ்ட்ரக் மீ லைக் தெர் இஸ் அ மிரக்கிள், தெர் இஸ் சம்திங். அது நான் எவ்வளோ டிசைட் பண்ணாலும், நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்பில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் யோசிச்சிருக்கேன், பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் த வே. என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. மாஸ்லமணியில் ஒரு டைலாக் இருக்குது, பட் அது படத்தில் வரல. எது எது எப்பப்போ நடக்கணுமோ அதாவது அப்பப்போ நடக்கும், அது செட் ஆகிடுச்சு என் மைண்டில் இந்த டைலாக், படத்துலையும் வரல, பட் அந்த டைலாக் இப்பவும் மைண்டில் இருக்குது. நிஜமாகவே வாட் ஹேஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன். அண்ட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வென் ஐ வாஸ் வெயிட்டிங் இன் தட் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு மாதிரி கோவிட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி டல் பீரியடாக இருந்தது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் பிளாங்காக இருந்தேன் நான். அப்போ வாஸ்கோ டகாமா இந்த ஸ்கிரிப்ட் வந்தது ஒரு ஒரு ரியலி ஒரு ஃப்ரெஷ் சம்திங். ஓ 2 hours, ஐ திங்க் தமிழுக்கேன் ஒன்றரை எடுத்தும் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டேன். கண்டினியூஸ் 2 hours ஸ்ட்ரெயிட் நான் உட்காந்து சிரித்து சிரித்து விழுந்து விழுந்து சிரித்து அந்த ஸ்கிரிப்டை கேட்டேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான கதை, டார்க் ஹியூமர், ஃபர்ஸ்ட் டைம் நான் டார்க் ஹியூமரை ட்ரை பண்ணியிருக்கேன், ஸ்பூஃப்னு கூட சொல்லலாம். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், ரவிக்குமார் சார் கூட, எனக்கு ரவிக்குமார் சார் இங்கே என்னை பற்றி பேசுறாருனா நான் நினச்ச கூட பார்க்கல. இட் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு சீ சச் அ சீனியர், சச் அ சூப்பர் டிரெக்டர். என் அக்கா அவங்கள பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க அப்போ சின்ன வயசில், தெனாலியெல்லாம் சார் அக்கா சொல்லும்போது எவ்வளோ நான் பார்த்துருக்கேன். அண்ட் இன்றைக்கி அவர் என்னை பற்றி பேசுறாருனா ஐம் பிளெஸ்ட், ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு ஒரு வார்த்தை தான் மைண்டுக்கு வருது, கிரேட்ஃபுல், ஐம் ரியலி கிரேட்ஃபுல். இன்னைக்கு சோனு கூட வந்திருக்காருன்னா நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு மெசேஜ் தான் அமிச்சேன், பட் ஐ கான்ட் ஃபோர்ஸ், நான் ஐ தாட் வந்தால் நல்லாயிருக்கும் அண்ட் வந்திருக்காரு. ஐ எம் பிளெஸ்ட், ஆல் மணி இங்கே வந்திருக்காரு, ஜகன் இங்கே வந்திருக்காரு, அரிஃப் சார் இங்கே வந்திருக்காங்க, ஆல் தீஸ் பீப்புள். இவங்க வந்து வெறும் சரி ஒரு கெஸ்ட்டாக கூப்பிடணும், ஒரு விஐபியாக கூப்பிடணும் அப்படியெல்லாம் இல்லை. இவங்க கூட என் லைஃப்பில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஹேட் வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட்ஸ் வித் தெம், லைக் ஐ செட் அரிஃப் சார் ஃபார் வல்லினம், அண்ட் யூனோ ஜகன் ஆல்சோ இன் வல்லினம். ஜகன் வந்து எவ்வளோ என்ன சொல்ல தெரியல, அவர் மாதிரி ஒரு தாட்ஃபுல் பர்சன் சத்தியமாக நான் பார்த்தது கிடையாது. ஹீஸ் அ பர்சன் லைக்
பெருசா ஒன்னு கொடுக்குற அவசியம் இல்ல, லைட்டா ஏதாச்சும் ஒரு ஒரு கிரீட்டிங் கார்டு ஒரு சம்திங், ஒரு மெமரபிள், ரொம்ப மெமரபிளா இருக்கும், டைரக்டா ஹார்ட் தொடுற மாதிரி அவர் பண்ணுவாரு. அண்ட் ஐ ரியலி லவ் தட், யூனோ, டைரக்டா பேசுவாரு, மனசுல இருந்து பேசுவாரு. தேர்ஸ் நோ லெஃப்ட் ரைட் சென்டர். இஸ் அ வெரி ஆனஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் வித் எக்ஸ்ட்ரீம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஐ லவ் ஜகன், இஸ் அ ஃபண்டாஸ்டிக், அண்ட் ஐம் சோ கிளாட் யூ கேம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மணி வந்து தெரியும் அது கிஸ் பத்தி பேசுவார், பட் ஐ எம் சோ ஹாப்பி. மணி வந்து, மணி இஸ் ஆல்சோ அன் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. பாய்ஸ்லேருந்து மணியை பார்த்துட்டு இருக்கேன். நான் எல்லாரையும் பார்த்த படத்தில், அகெயின் தே ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா நாங்கள் சினிமாவுக்கு வந்தோம், ஒரே டிரெக்டர் சூப்பர் சங்கர் சார் கூட நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். பட் மணி கொஞ்சம் பெக்யூலர். எப்படி பெக்யூலர்னா, சினிமா நிஜமாவே அப்படியே ரத்தத்தில் ஓடி இருக்கு. ஹீ லவ்ஸ் சினிமா. ஒரு சினிமாக்காக எது வேணாலும் செய்வார். இப்போ நீங்கள் வந்து நக்குல் மாஸ்டர் சொன்னாங்கன்னா, நக்குல் அந்த 10th ஃப்ளோரில் போயிட்டு அங்கே நீங்கள் இந்த ஜம்ப் பண்ணோமா சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படி நான் யோசிப்பேன். கண்டிப்பாக ஒரு தாட் வரும், எப்படி சார் டெக்னிக்கலாக கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் மணி அப்படி கிடையாது. அந்த சொன்ன முடிச்சோடனே மணி அங்கே நின்றுட்டு இருப்பாரு, சார் ரெடி சார், எப்போ குதிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஹி இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், மணி வர வேண்டியது, மணி ஷுட் பி அவுட் தேர், மணி இஸ் த மேன். லைக் சார், ஹீ இஸ் த மேன். ஒரு ஹார்ட் ஃபெல்ட், ஒரு ரியலி சினிமா நேசிக்கிறவர் அவர். ஹீ ஷுட் பி கெட்டிங் திஸ். அண்ட் இப்போ வந்து மகாராஜான ஒரு படத்தில் சூப்பராக வில்லனாக நடிச்சிருக்கார் அவர். அண்ட் அந்த படத்தில் பார்த்த கேரக்டர் இன் ரியல் லைஃப் மணி அப்படி கிடையாது. மணி இஸ் லைக் அ புத்தா. அவர் ஒரு ஒரு வெரி ஸ்பிரிச்சுவல், அ வெரி ட்ரூ பர்சன். அண்ட் ஐ ரியலி லவ் ஹிம். ஐம் ரியலி கிளாட் தட் ரொம்ப நாளுக்கு அப்புறம், பாய்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹியர் டா மணி. தேங்க்ஸ் டா, தேங்க்ஸ் டா. அப்போவே கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு, யோசிச்சு பாருங்க, பாய்ஸ்லேயே அந்த கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாட் நான் சொல்ல வரேன்னா, தட் ஐ எம் கிரேட்ஃபுல். நான் இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. இட் டசன்ட் மேட்டர். அந்த மூமெண்ட்ல என்ன நடந்ததோ அது நடந்துச்சு. அண்ட் ஃபியூச்சரில் என்ன நடக்க போது கூட எனக்கு தெரியாது. பட் ஐ ஆம் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் ரைட் நவ். இப்போ இந்த மூமெண்ட், இந்த மூமெண்ட்ல என் வாட் கேன் ஐ சே தப்பா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி கெஸ் வந்திருக்காங்க, என் ஃபேமிலி எங்கே இருக்கு, அக்கா என்னை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல். அக்கா நானாவது வந்து யூனோ அக்காவை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். லைக் ஓகே, அக்கா சினிமாவில் இருக்காங்க, இது பண்ணும் அது பண்ணும், டைலாக் மனப்பணம் பண்ணும், அதெல்லாம் தெரியும். பட் அக்காவுக்கு அந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லை எங்கள் ஃபேமிலியில், சினிமா சைடில் யாருமே கிடையாது. ஆனால் அக்கா சொந்தமாக அதை அந்த கலையை கற்றுக்கிட்டு ஆன் லொக்கேஷன் நிறைய விஷயம், அம்மா அக்கா வந்து அந்த டீம், அந்த பாண்ட். அக்கா சொல்கிற மாதிரி அக்காவுக்கும் எனக்கும் அந்த மாதிரி பாண்ட் இல்லை, ஏன்னா அக்கா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங்கில் இருப்பாங்க, ஆனால் அம்மாவும் கூட இருப்பாங்க. அண்ட் அம்மா அண்ட் அக்காவுக்கு இருக்கிற பாண்ட் சில டைம் என்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும். லைக் ஷீஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும். அண்ட் அவங்க சொல்லும்போது அம்மா அப்பா இப்போ இல்லைன்னா இப்போ ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அக்கா தம்பி ஒன்றா வந்துட்டாங்க, லைக் இப்படி இருக்கும். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் வாஸ்கோ டா காமா. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் டீம். கண்டிப்பாக இந்த டீம் பற்றி ஐம் தத்து சுபாஸ்கரன் அவர்கள் வந்து ஃபண்டாஸ்டிக் மேன். மலேசியாவிலேருந்து வந்தார், தமிழ் அவர். ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் பண்ணணும், தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும், தமிழ் சினிமாக்குள்ளே இருக்கிற மக்களை வந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய படங்கள் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு வெறியோடு வந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். வாஸ்கோ டா காமாவோட ஜேர்னி மாதிரி ஸ்மூத்தாக எந்த சேலுங்க போல, நிறைய தடைகள், தாமதங்கள், யூ நேம் இட், பீட் கோவிடு இல்லை வெதர் டேட்ஸ் எல்லாமே வந்தது, வைரஸ் கிரிஸ் எல்லாம் வந்தது. பட் அவரை ஹோப்பை விடலை, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, நிறைய பேர் ஏமாத்துறாங்க, ஏமாந்துட்டாரு, எல்லாமே இருந்தது. ஆனால் ஹோப்பை விடலை. எப்போ அவர் கால் பண்ணி சார் எல்லாமே ஓகேவா, நீங்கள் ஓகேவா, எப்போவுமே ஸ்மைலோட நக்குல்ஜி அப்படின்னு சொல்லுவார், எல்லாம் ஓகே, நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். ஒரு ஹோப்பை விடலை அவர், யூனோ. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஐ திங்க் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி, யூனோ, ஒரு ஒரு டிரெக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும். எந்த விதத்தில் வந்து இந்த ப்ரொடியூசர் த ஆர்ஜிகே வந்து டிப்ரைவ் பண்ணல, இதில் டிப்ரைவ் பண்ணல. ஹி கேவ் இம் எவ்ரி திங் பாசிபிள். விஜுவல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இட் இஸ் எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காரு அவர், எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் இட். தத்தோ யூ ஆர் சூப்பர் இன்ஸ்பிரேஷனல். நீங்கள் வந்து நெவர் கிவ் அப், அந்த டூ ஆர் டை ஆட்டிடியூட் ஒன்று இருக்க, ரியலி இன்ஸ்பைரிங் மேம். யூ டூ மேம். அப்புறம் டிஓபி பற்றி கண்டிப்பாக சொல்லணும், இதுவும் ஒரு மிரக்கிள் தான். ஆக்சுவலி
இந்த படத்தில் முன்னாடி இன்னொரு டிஓபியை பிளான் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ஏதோ ஒரு டேட் கிளாஷ்னால அவரால் கரெக்டாக அந்த டைமில் வர முடியல அந்த டிரெக்டர் டிஓபினால். அண்ட் சதீஷ் வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். சரி, அவர் வரல, படம் ஷூட்டிங் பண்ணி ஆகணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி அவர் அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டார். அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு லைக் லொக்கேஷனில் பார்க்குறேன், ஒரு ஒரு டெபியூ கேமராமேன் மாதிரியே தெரியல. எல்லா விஷுவல்ஸ் வந்து ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் ரெண்டு செகண்ட் ஷெடியூல் தேர்ட் ஷெடியூலுக்கு அப்புறம் நான் வந்து ஃபோட்டோஸை பார்க்குறேன். பூஜா ஃபோட்டோஸ் அர்ஜிக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. பூஜா ஃபோட்டோஸில் அவர் கேமரா கிட்ட நின்றுட்டு இருக்காரு, நான் கேமரா பக்கத்தில் இருக்கேன். அப்போ கூட அந்த டிஓபி வரல. ஸோ அவர் தான் கேமராமே ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ அகைன் திஸ் இஸ் அகைன் அ மிரக்கிள் தட் அவர் தான் இதை பண்ண வேண்டியது. அண்ட் ஹீஸ் டன் இட் அண்ட் யூ டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் சதீஷ். யூ ஆர் த ஐஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. டுடே இஸ் ஆக்சுவலி ஆடியோ ரிலீஸ். ஐம் ஷுர் உங்கள் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர். பட் அருண் இஸ் ரியலி மேஜிக்கல். நான் வந்து 90% ஆஃப் திஸ் மூவி கம்ப்ளீஷன் டைமில் நான் ஆக்சுவலாக மியூசிக் பற்றி அவ்வளோ யோசிக்கலை. அது சரி, இந்த படம் இந்த ஷெட்யூல் போகணும், இந்த சீன்ஸ் முடிக்கணும், அடுத்தடுத்து போகணும்னு அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். கடைசி கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் தான் நான் அர்ஜிக்கை கிட்டே கேட்குறேன், அர்ஜிக்கே மியூசிக் வாட் அபவுட் மியூசிக், என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் ஹேப்பனிங். இல்லை இல்லை சார், நான் ஆல்ரெடி அருண் கண்டினியூஸாக இருக்காரு, அவர் பண்ணுறாரு, நீங்கள் இந்த பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டு எனக்கு வந்து அப்பா தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு மியூசிக் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அண்ட் எனக்கு அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படிடா பரமா ஐ லவ் தட் சாங். ஆந்தனி தாசன் அண்ணா செம்மையாக பாடிருக்கீங்க. அண்ட் இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ தான் தெரிய வருது, சாரி பட் இப்போ தான் தெரிய வருது தட் உங்களுக்கும் எனக்கு ஒரு டச் இருக்குது. சின்ன பொண்ணு அக்கா வந்து அதில் பாடியிருக்காங்க. ஓ மை குட்னஸ், இட்ஸ் இட்ஸ் ஆல் மிரக்கிள். எனக்கு அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐம் டெல்லிங் யூ, இதை நான் எப்படி இந்த பாட்டை ஜட்ஜ் பண்ணுறேன்னா, நீங்கள் சொல்கிறதும் இல்லை, நான் சொல்கிறதும் இல்லை, இல்லை நான் என் பசங்க வச்சு இந்த பாட்டை ஜட்ஜ் பண்ணுறேன். ஏன்னா என் பசங்க வந்து ஆர் வெரி ப்ரூட்டலி ஆனஸ்ட், க்ளீனாக சொல்லிடுவாங்க, லைக் சேஞ்ச் அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த பாட்டு வந்து இந்த தமனோட பாட்டு சொல்கிறேன், இந்த தமன் இருக்காங்க அவரோட பாட்டு லூப்பில் போயிட்டு இருந்தது எங்கள் வீட்டில், நம்ம என் வீட்டில். அண்ட் அந்த லூப்பை வந்து அருந்தா உடைச்சிருக்காரு. இப்போ எனக்கு தாதி ஒரு தாரி 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 சாங் வேணும், தேங்க்யூ தேங்க்யூ, நான் பப்பா சாங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ அவங்களுக்கு அந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ தட் இஸ் ரியலி சம்திங். அண்ட் ஃபர்ஸ்ட் படனால மட்டும் இல்லை, ஐ திங்க் ஹீஸ் அ பர்சன் டு கோ பிளேசஸ். இது இதுக்கப்புறம் ஈ ஷுட் டூ மெனி லைக் திஸ் மெனி மூவிஸ் இந்த நிறைய இந்த மாதிரி மேடை அமையணும் நான் வேண்டிக்கிறேன். அருண், யூ ஹவ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஆஷிக் ப்ரோ, ஐ லவ் யுவர் லிரிக்ஸ். மைண்ட் வாய்ஸ் ஏதோ படிச்சிருக்கீங்க நீங்கள் சம்திங் இட் இந்த ஆஷிக் அண்ட் விஷ்ணு அண்ட் விவேக் சார், எஸ்பெஷலி விஷ்ணு அண்ட் ஆஷிக், ஐ வுட் லைக் டு சேஸ் தட் தேர் யங் பீப்புள். ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்குது தட் இந்த மாதிரி ஒரு போயிட்ரி எழுதுகிறாங்க, இட் ஷோஸ். அண்ட் தே டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அந்த படத்தில் என்ன காமெடியோ என்ன அந்த அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கோ அதுவும் சாங்ஸில் வந்திருக்கு. அண்ட் மை லைஃப் மை ரூல்ஸ், ஐ ரியலி லவ் தட் சாங். நிஜமாக மை லைஃப் மை ரூல்ஸ், இது நான் தான் அனுப்பிக்கணும். வாட் எவர் ஹைஸ் ஆர் லோஸ், நான் நிறைய ஹைஸும் பார்த்துருக்கேன், பீக் ஆஃப் லவ்வும் பார்த்துருக்கேன், இந்த டீப்பஸ்ட் ஹெல்லும் பார்த்துருக்கேன் நான். அண்ட் நான் இப்போ ஒரு ஒரு பேலன்ஸில் வந்திருக்கேன் தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ். இன்றைக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இந்த மாதிரி எல்லோரும் வந்திருக்கீங்க. மீடியா தேங்க்யூ, மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே தேங்க்யூ. 9 o'clock ஷிஃப்ட், ஊப்ஸ், ஆனால் வந்திருக்கீங்க. திஸ் இஸ் அ பேக்ட் ஆடியன்ஸ் ரைட் நவ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஜெகன் சொன்னார் தட் கமெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். ஐ திங்க் சோஷியல் மீடியா எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன் நிறைய கொஞ்சம் இந்த இடைவெளியில் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பண்ணியிருக்கேன். நான் வெறும் சும்மா உட்காரல, எது பண்ணணும்னா பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ ஃபேமிலியை வந்து மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் நிறைய சப்போர்ட் வந்தது, நிறைய இட் கேம் மீ அ லாட் ஆஃப் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது, பீட் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் ஆர் வாட் எவர். எனக்கு ஐ குட் பி மை செல்ஃப், ஜட்ஜ் பண்ணாலும் சரி நான் இப்படி தான். ஐ காட் தட் பிளாட்ஃபார்ம் டு டூ தட் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ கைஸ். அண்ட் நீங்கள் எந்த ரிவ்யூ சொன்னாலும் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல். இது வரைக்கும் வாட் எவர் ஃபிலிம் நான் நடித்த ஃபிலிம்ஸ், ஹிட் ஃபிலிம், ஃப்ளாப் ஃபிலிம், வாட் எவர், நீங்கள் எல்லோரும் வந்து யூ பீன் வெரி கைண்ட். அண்ட் என்னோடய ஒர்க்கை வந்து நீங்கள் பியூராக ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க, இட் ரியலி மீன்ஸ் அ லாட். எது இருந்தாலும் ஐ வில் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அண்ட் பட் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. ரைட் நவ் இன் திஸ் மோமெண்ட் ஐ எம் ரெடி.
அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். எனி திங் கம்மிங் வாட் எவர் நான் ரெடியாக இருப்பேன். அண்ட் ஆக்சுவலாக இது இது கூட சொல்லணும், லைக் ஒரு பாட்டு ஹிந்தியில் ஒரு பாட்டு வந்தது, அப்னா டைம் ஆயேகா அப்னா டைம் ஆயேகா, இட் மீன்ஸ் என்னோட நேரம் வரும், என்னோட காலம் வரும், நான் எதுக்கு அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணணும், நோ வெயிட்டிங், வை டு வெயிட், அது வரும்னு சொல்லி அப்படியே வெயிட்டிங்லே போயிடும் லைஃப். நோ, இப்போ இந்த மூமெண்ட்டில் எது வேணாலும் நடக்கலாம், அதுதான் என்னோட மந்த்ரா, எது வேணாலும் நடக்கலாம், வை டு திங்க் நெகட்டிவ், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஐ எம் லிவிங் பை தட் ஃபார்முலா. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 2nd ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு வெரி பியூட்டிஃபுல் மிரக்கிள் என்னென்னா, என்னோட டாட்டரோட பர்த்டே ஆகஸ்ட் 2nd. ஸோ என்னோட மை ஹார்ட் மை சோல், அவங்க என் பசங்க, மை வைஃப், என் ஹார்ட் அண்ட் சோல், அவங்க கரெக்டாக அந்த டேட் அமைஞ்சிருக்கு தட் திஸ் ஃபில்ம் ஹேஸ் டு ரிலீஸ் ஆன் தட். ஸோ திஸ் இஸ் மேஜிக் அண்ட் ஐ பிலீவ் இன் மேஜிக். நாளைக்கு எது வேணாலும் நடந்தாலும், வாட் எவர் ஐ ஆம், ஐல் டேக் இட் வித் அ ஸ்மைல் அண்ட் ஐல் பி கிரேட்ஃபுல் அண்ட் கீப் கிவிங் மை பெஸ்ட். நாளைக்கு எனி டிரெக்டர் அப்ரோச்சஸ் வேற ஸ்கிரிப்ட் எனி திங், I'll give it my best. Nakul is always ready. அப்படி தான் இருப்பேன். அதை மட்டும் ப்ராமிஸ் பண்ண முடியும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, பட் திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு பி. அண்ட் ஆகஸ்ட் 2nd இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் மீடியா அண்ட் எவ்ரி ஒன், நீங்கள் டிவியில் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து ப்ளீஸ் டூ வாட்ச் இட், தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் வாட் எவர் பி யோர் ரிவ்யூஸ், ரிவ்யூஸ் கூட அட்லீஸ்ட் நான் இதை ஒன்று பார்த்தேன், சில பேர் சொன்னாங்க தட் ரிவ்யூஸ் வந்து நீங்கள் போய் படத்தை பார்க்காதீங்க அப்படி சொல்கிறதை விட, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா கூட ஓகே, பட் மற்றவங்களோட டிசுவேட் பண்ணுறது, நீ இதை வேஸ்ட் இது பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூ கோ சி, நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேசுவோம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடாக போனீங்கன்னா இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேம் நிறைய மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு ஹார்ட்டோட வேலை செஞ்சுருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் மனி, இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், இட் இஸ் ஒரு பேஷனோட பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சினிமா, என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. எல்லாரும் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பீல்பர்க் படம் மாதிரி இல்லை, ஹாலிவுட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல், இட் டசன்ட் மேட்டர், வி ஆர் டூயிங் இட் வித் லவ், நேசிச்சுட்டு படம் எடுக்கிறோம். ஸோ அது மட்டும் நீங்கள் யூனோ ஹாவ் சம் ஹார்ட் ஃபார் இட், அப்படி ரிவ்யூ பண்ணுங்கள். அண்ட் ரிவ்யூவர்ஸ்க்கு நான் தப்பாக சொல்லலை, பட் யார் வந்து கரெக்டாக பக்காவாக ரிவ்யூ பண்ணுறாங்க அவங்கள மட்டும் நான் கண்டிப்பாக மதிப்பேன். நாட் லைக் எவ்ரி பர்சன் அவுட் தேர், நான் கூட படம் ரிவ்யூ பண்ணுவேன், பட் அது என்னோட அது டெக்னிக்கலாக இருக்காது, அது என்னோட பயஸ், என்னோட பெர்ஸ்பெக்டிவோட இருக்கும். ஸோ பி சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்காக வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 100 இயர்ஸ் உங்களுக்காக இருந்திருக்கு, டோன்ட் டிஸ்ட்ராய் இட். யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது சினிமாவில், லைஃப்பில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, பட் லெட் தட் சினிமா சர்வைவ், ஹெல்ப் இட், யூனோ தேர் ஆர் மெனி கிரியேட்டிவ் பீப்புள், அவங்களுக்கு நிறைய பேர், சினிமா ஒரு ஃபேமிலி, இது நிறைய பேர் இருக்காங்க, இதில் நம்பி இருக்காங்க, அண்ட் வி ஹவ் பின் ஹியர் ஃபார் அ லாங் டைம். அது அட்லீஸ்ட் மதித்து கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். என் படம் மட்டும் இல்லை, எந்த படம் இருந்தாலும் அந்த மாதிரி பாருங்கள் நான் சொல்கிறேன், அதை மட்டும் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் ட்ரெய்லர் அண்ட் யூ ரியலி லைக் இட், ஐ ரியலி லவ் எவ்ரி திங். இஃப் ஐ டிட் ஐ ஃபர்கெட் எனிபடி, ஓ பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ் யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட், ரியலி ரியலி மீன்ஸ் அ லாட். அண்ட் எவ்ரி ஒன் யுவர் சோனு எடிட்டர் அண்ட் யூ எடிட்டிங் ஆல்சோ, ரொம்ப நல்ல ஒரு அந்த ஹியூமரை அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்காரு எடிட்டிங்கில் தமிழ் குமரன் ப்ரோ. அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன், நான் அஜிக்கே வந்து ஸ்பாட்டில் நிறைய கேட்பேன், யார் அந்த ஆர்ட் டிரெக்டர், ஆர்ட் டிரெக்டர் யார், அவ்வளோ நல்லா இருக்குது, ஏன்னா ஸ்பாட்டில் எங்கேயோ இருப்பார், அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த ஜெயில் செட்டப், வாஸ்கோட்டுக்குமா ஜெயில் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் த மெயின் திங் இப்போ தான் மைண்டுக்கு வருது, அதை எப்படி விட முடியும், ஆர்ஜிகே. இந்த படத்துக்கு பெரிய பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான். அவர் என்னை பற்றி ஃபோனில் என்கிட்ட எல்லாம் நிறைய சொல்வார், இல்லை சார் நீங்கள் தான் சொல்கிறாரு, நீங்கள் தான் சப்போர்ட். இந்த படத்துக்கே மெரிய, இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான். என்னை விட கம்மி வயசு அவருக்கு, பட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோ ஹார்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு விடாமுயற்சி ஒன்று இருக்குது அவருக்கு, இட்ஸ் இன்ஃபெக்ஷியஸ். நான் கொஞ்சம் டவுனாக இருப்பேன் சில டைம், நிறைய டவுனாக இருக்கேன் நான், என்னடா இது ஆர்ஜிக்கு எப்படி நடக்குது, இல்லை சார் நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் சார், இது இட் இஸ் ஹேப்பனிங், நான் எப்படியாவது பண்ணிடுவேன் சார், நான் பண்ணிடுவேன், நிஜமாகவே பண்ணி முடிச்சிட்டார் அவர். தத்தோ கூட சில டைமில் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு, பட் ஆர்ஜிக்கே தான் அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த 2 hours அவர் நரேட் பண்ண அந்த விதம், சத்தியமாக சொல்கிறேன், லைக் இட் வாஸ் ஸோ ஃபனி. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் சிரிச்சிட்ருக்கேன் அவர் கிளியர் ஃபேஸோட, சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார், அப்படியே ஒரு அந்த பவரோட சொன்ன நரேஷன் நான் இன்னும் நான் மறக்கவே மாட்டேன். ஆர்ஜிக்கே ஒரு
டிரெக்டராக வந்தார், டியூரிங் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபில் ஒரு ஒரு ஃப்ரெண்டாக மாறினார், அண்ட் கடைசியில் இப்போ ஒரு பிரதர் மாதிரி இருக்கார் எனக்கு. அண்டு இட் ரியலி மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும் சார், நீங்கள் வருவீங்க, நீங்கள் நீங்கள் பண்ணுவீங்க, எனக்கு ஹோப் இருக்குது, நான் உங்கள் ஃபேனாக சொல்கிறேன் அப்படி அவ்வளோ ஊக்கம் கொடுத்துட்டு ஹி ஆல்வேஸ் சார்ஜ் மீ அப். ஆமாம் அர்ஜிகே, நீங்கள் என் கூட இருந்தால் ஐ வில் ஃபேஸ் எனி திங் பாசிபிள். ஸோ தேங்க்யூ அர்ஜிகே, வாஸ்கோ டகாமா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட் ரியலி மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. அண்ட் உங்கள் லவ், அன்பு, சப்போர்ட், எவ்ரி திங், ஈவன் தத்தோ சுபாஸ்கரன், தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ஆல்சோ ஐட் லைக் டு தேங்க் மை டீம் ஆல்சோ, மை மேக்கப், மை அசிஸ்டன்ட்ஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மை ஃபேமிலி, மை ஒய்ஃப் ஸ்ருதி, மை பிரதர் தனுஷ் கூட அவரும் ஒரு டிஓபிக்கே வந்திருக்காரு. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஆல், அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் சப்போர்ட், லவ் யூ கைஸ், தேங்க்யூ.